சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி வசதி கொண்ட பெட்டிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் ரயில்வேக்கு பரிந்துரை செய்திருந்தது. இதன் அடிப்படையில் இந்த பரிந்துரையை ஏற்று 2 முதல் 3 ஏசி பெட்டிகளை இணைத்து சோதனை முறையில் இயக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையினுடைய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் பல்வேறு பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கும் அதே போன்று ரயில்வே துறைக்கும் வழங்கி வருகிறது. அந்த வகையில சென்னையினுடைய புறநகர் ரயில் வழித்தடங்கள்ல ஏசி பெட்டிகளை இணைத்து இயக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் தெற்கு ரயில்வேக்கு சமீபத்தில் வழங்கியிருந்தது. குறிப்பாக மும்பை போன்ற பெருநகரங்கள்ல கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த புறநகர் ரயில் சேவைகள்ல ஏசி பெட்டிகள் இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நல்ல முறையில் இயங்கக்கூடிய சூழல்ல சென்னையிலும் அது போன்ற ஒரு புறநகர் ரயில் சேவைகள்ல ஏசி பெட்டிகளை இணைத்து சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தெற்கு ரயில்வேக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில அது தொடர்பான பரிசீலனையை தற்போது தெற்கு ரயில்வே மேற்கொண்டிருக்கிறது. சென்னை புறநகர்ல ஏசி பெட்டிகளை பரிச்சாத்திய முறையில், அதாவது சோதனை முறைகள்ல இயக்குவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக ஐசிஎப் என சொல்லக்கூடிய தொழில் அந்த ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துடன் பேசப்பட்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் ஐசிஎப் தொழிற்சாலையில் ஏற்கனவே மும்பை புறநகருக்கு மின்சார ரயிலுக்கான ஏசி பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில சென்னைக்கும் புறநகர் மின்சாரத்தில் மின்சார ரயில்கள்ல ஏசி பெட்டிகளை இணைக்கிறதுக்கு ரயில்வே முடிவு செய்து அது தொடர்பான நடவடிக்கை ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு மெட்ரோ ரயில் வசதிகள் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல, ஆனால் நெடுதூரத்திற்கு சென்னையினுடைய புறநகர் ரயில்கள் தான் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த பகுதிகளில் செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஏசி வசதிகளை விரும்பக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு ஏற்றவாறு தற்பொழுது இருக்கக்கூடிய 12 பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்கள்ல 3 பெட்டிகள் ஏசி பெட்டிகளாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு பரிசீலனை கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதன் அடிப்படையில் தற்பொழுது 3 பெட்டிகள் மட்டும் முதல் முறையாக பரிச்சார்த்த முறையில ஏற்கனவே இயங்கக்கூடிய ரயில் பெட்டிகள்ல பிரத்யேகமாக இயக்கப்பட இருப்பதாக அதற்கான தனிப்பட்ட முறையில் கட்டணங்களும் அதற்கான அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதற்கான சோதனை முயற்சியாக முதல் முறையாக சென்னை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகளை தற்போது தெற்கு ரயில்வே இறங்கியிருக்கிறது.